வணக்கம் மாணவ செல்வங்களே, என்னுடைய பெயர் சுஜாதா. நான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி நஞ்சநாட்டில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நம்ம பார்க்கவிருக்கும் பாடம் அணு அமைப்பினுடைய இரண்டாம் பகுதி, அலகு 11, இல்லையா? சரி, வாங்க இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு தனிமத்தினுடைய குறியீடு இருக்கும், எங்கே அணு எண், எங்கே நிறை எண் போடலாம், அப்புறம் வரிசை இணைத்திறன், இணைத்திறன் எலக்ட்ரான்கள் எல்லாமே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ் இது. சரி மாணவர்களே, இப்போது ஒரு தனிமம் இருக்குது, எக்ஸ் அப்படின்ற ஒரு தனிமம் இருக்குது. அதோடைய அணு எண் வந்து எப்போது எங்கே இருக்கும், அணு எண் அப்படின்றது கீழே, ஜெட் அப்படின்னு சொல்லி கீழே தான் நம்ம குறிக்கிறோம். நிறையன் எங்கே இருக்கும், ஏ அப்படின்னு சொல்லி மேலே தான் குறிக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையெல்லாம் இருக்கு இல்லையா உங்கள் புக்கில். ஒரு தனிமத்துக்குமே எல்லா குறியீட்டுடன் நமக்கு ஆவர்த்தன அட்டவணை நமக்கு இருக்குது, சரியா? இப்போ நம்ம ஒரு சின்ன கணக்கீடு பார்க்க போகிறோம். பாஸ்பரஸ் தனிமம் பி அப்படின்றது ஆவது நட்டவணையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பி அதனுடைய அணு எண் வந்து 15, நிறை எண் வந்து 31. அப்படின்னா பாஸ்பரஸ் அணுவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை, எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பென்சில் பேப்பர் எடுத்து நீங்களே தாராளமாக நீங்களே கணக்கு பண்ணலாம், வெரி ஈஸி. இப்போ நமக்கு தெரியும் அணு எண் அப்படின்னா என்னது, புரோட்டான்களின் எண்ணிக்கை, அது எத்தனை ஆயிடுச்சு, 15. நிறையன் அப்படின்னு என்னது, புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, அது எத்தனை இருக்குது, 31 பாஸ்பரஸ் அணுவில். அப்படின்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கைனா நிறையன் மைனஸ் அணு எண் நமக்கு கிடைச்சது, அதாவது ஏ மைனஸ் ஜெட் இல்லையா. அப்போது 31 மைனஸ் 15 எவ்வளோ வருது, 16. 16 தான் பாஸ்பரஸ் அணுவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. இப்படி ஒவ்வொரு அணுவுக்கும் நம்ம நியூட்ரான்களை தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, ஏ மைனஸ் ஜெட், அதாவது நிறை எண் மைனஸ் அணு எண். சரி, இப்போ இன்னொரு கணக்கீடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் எந்த அணுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். பக்கம் 143 பக்கம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு தனிமம் எக்ஸ், அந்த தனிமம் வந்து எக்ஸ், அதனுடைய நிறை எண் 39, அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20. சரி, அப்போது அந்த தனிமத்தினுடைய அணு எண் என்ன, அந்த தனிமம் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், நிறை எண் வந்து எத்தனை, 39, சரியா? அப்படின்னா நிறை எண் என்ன, புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை வருது, 39. அப்புறம் நியூட்ரான்கள் எண்ணிக்கை நான் சொல்லிட்டேன், 20 சொல்லிட்டேன். அப்படின்னா இதை வச்சு நம்ம எதை கணக்கிடலாம், புரோட்டான்களின் எண்ணிக்கை கணக்கிடலாம் இல்லையா. அப்போ புரோட்டான்களின் எண்ணிக்கை எத்தனை, 39 மைனஸ் 20 எத்தனை வருது, 19. சரி, இந்த 19 அணு எண் கொண்ட தனிமம் ஆவதன அட்டவணையில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க பார்க்கலாம். பக்கம் 143 கண்டுபிடிச்சிட்டிங்களா, அது என்ன தனிமம், அங்கே என்ன எழுத்து இருக்கு, கே அப்படின்ற எழுத்து இருக்கா, கே அப்படின்னு என்னது, பொட்டாசியம், சரியா மாணவர்களே? ஸோ இப்போ நமக்கு என்ன எல்லாமே நமக்கு செய்ய முடியும், நியூட்ரான்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியும், அந்த எந்த தனிமம்னும் நமக்கு கண்டுபிடிக்க முடியும், அணு எண் இல்லைன்னா நிறை எண் தெரிஞ்சிருந்தா என்ன வேணா நம்ம செஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது இப்போ நமக்கு எலக்ட்ரானின் பகிர்வுக்கு போகலாம். எலக்ட்ரான் நிறைய எலக்ட்ரான் இருக்குது, அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்றது தான் எலக்ட்ரான் பகிர்வு. எலக்ட்ரானை ஆற்றல் மட்டங்களில் நிரப்புவது தான் எலக்ட்ரான் பகிர்வு. சரி, இதை ஏனோ தானோன்னு பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இல்லையா. சரி, முதல் விதி என்னன்னு பார்க்கலாம். முதல் விதி என்னது, போர் மற்றும் புரி அவர் இவர்கள் சேர்ந்து கொடுத்துருக்கக்கூடிய விதி தான் இந்த விதி. இந்த விதியின்படி ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு, 2n² அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எத்தனை ஆற்றல் மட்டம் இருக்குது, 5 ஆற்றல் மட்டம், KLMNO, 5 ஆற்றல் மட்டங்களில் இப்போது எத்தனை எலக்ட்ரான்களை நம்ம நிரப்பலாம், 2n² அளவு எலக்ட்ரான்களை நிரப்பலாம். நம்ம போன பகுதியிலேயே பார்த்துருக்கோம், அப்போது கேல 2 எலக்ட்ரான், 8 எலக்ட்ரான், எம்மில் 18 எலக்ட்ரான், என்னில் 32, ஓவில் 50 எலக்ட்ரான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது முதல் விதி, எத்தனை அதிகபட்ச எலக்ட்ரான்களை நிரப்ப முடியும் அப்படின்றது முதல் விதி.
இரண்டாம் விதி. இரண்டாம் விதியை கொடுத்தது யாரு? ஆஃபபா அப்படின்றவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எலக்ட்ரான்கள் ஆற்றல் மட்டங்களில் ஆற்றலின் ஏறு வரிசையில் தான் நிரப்பப்படும். நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் எலக்ட்ரான்களை நிரப்ப முடியாது. முதல்ல குறைந்த ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான்கள் நிரப்பும். குறைந்த ஆற்றல் மட்டம்னா எது உட்கரு கிட்ட இருக்கோ அந்த ஆற்றல் மட்டம். எது உட்கரு கிட்ட இருக்க ஆற்றல் மட்டம் மாணவர்களே? கே. சரியா? இப்போ முதல்ல கேல எலக்ட்ரான்கள் நிரம்பிக்கும். அடுத்தது எல், எம், என்ஓ. சரியா? இப்போ இரண்டாவது விதிப்படி எலக்ட்ரான்கள் ஆற்றல் மட்டங்களின் ஏறு வரிசையில் தான் எலக்ட்ரான்களை நிரப்பும். சரியா? இப்போ மூணாவது விதி. மூணாவது விதிப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஆற்றல் மட்டத்தில் 8 எலக்ட்ரான்க்கு மேலே நிரப்பக்கூடிய சூழ்நிலை வந்தால், அதாவது கேல 2 எலக்ட்ரான், எல்லில் 8 எலக்ட்ரான், எம்மில் எத்தனை எலக்ட்ரான்ப்பா? 2n² ஃபார்மில் போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்? 18 வருதுல்ல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 18 எலக்ட்ரான் முழுமையாக நம்ம நிரப்ப முடியாது. அதையுமே நம்ம 8 எலக்ட்ரான் தான் அதிகபட்சமாக நிரப்ப முடியுமே தவிர, மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அடுத்த ஆர்பிட்டாலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில் நீங்கள் உயரிய வகுப்புக்கு வரும்போது படிச்சுப்பீங்க. இப்போ என்ன நீங்கள் மனசில் வைக்கணும் அப்படின்னா, முதல் ஆற்றல் மட்டம் கீழே 2 எலக்ட்ரான் தான் நிரப்ப முடியும். இரண்டாம் ஆற்றல் மட்டம் 3 எங்கே போனாலுமே 8 தான் எலக்ட்ரான்களை நம்ம நிரப்பணும். சரியா? 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு ஒரு பாட்டெல்லாம் வருது. உங்களுக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமாக தெரியும்ல. இப்போ 8 மனுஷனோட வாழ்க்கை மட்டும் இல்லை, எதையும் நம்ம பிரிக்கிறோம், எலக்ட்ரான்களையும் 8 தான் நம்ம பிரிக்கிறோம். சரியா? இப்போ ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். கால்சியம் அணு, ஆபத்து நட்டவனை பக்கத்திலே வச்சுக்கோங்க. கால்சியம் அணுவினுடைய அணு எண் வந்து எத்தனை வருது? 20. நிறை எண் வந்து எத்தனை வருது? 40 வருது. மாணவர்களே, நிதானமாக ஒவ்வொரு விதியும் நம்ம போட்டு இதே நம்ம எலக்ட்ரான் பகிர்வு மூலமாக நிரப்பலாமா? நிரப்பலாம். சரி, முதல் ஆற்றல் மட்டம் கால்சியம் அணுவினுடைய முதல் ஆற்றல் மட்டம் எத்தனை எலக்ட்ரான் நிரப்பலாம்? அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான், கேல 2 எலக்ட்ரான். சரி, அடுத்த ஆற்றல் மட்டம் எல், எல்லில் எத்தனை எலக்ட்ரான்கள் நிரப்பலாம்? 8 எலக்ட்ரான்கள் நிரப்பலாம். சரி, எம், எம்மில் எத்தனை எலக்ட்ரான் நிரப்பலாம்? 18 எலக்ட்ரான்கள் வரை நிரப்பலாம். ஆனால் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான் தான் நிரப்ப முடியும்? 8. அப்போது எல் எம்மிலையும் 8 எலக்ட்ரான் நிரப்பி மீதி 2 எலக்ட்ரான் அடுத்த ஆபிட்டாலுக்கு போயிடும். அப்போது கால்சியம் அணுவினுடைய எலக்ட்ரான் பகிர்வு 2 8 8 2. புரியுதா மாணவர்களே? எத்தனை அதிகபட்ச எலக்ட்ரான்கள்? 8 எலக்ட்ரான்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ம விதிப்படி ஒரு அணு நிலைப்பு தன்மைக்கு வரணும் அப்படின்னா அதன் ஆற்றல் மட்டத்தில் 8 எலக்ட்ரான் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்ற கோட்பாடை இப்போ நம்ம கிளியராக படிக்கணும். சரியா மாணவர்களே? அடுத்தது நம்ம இணைத்திறன் கூடு அப்படின்னா என்ன, இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது உட்கருவிலிருந்து நிறைய ஆற்றல் மட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கடைசி ஆற்றல் மட்டம் தான் நம்ம என்ன சொல்வோம், இணைத்திறன் ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இணைத்திறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். சரியா? இந்த இணைத்திறன் எலக்ட்ரான்கள் மிக மிக முக்கியமாக பேசப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அணுவினுடைய வேதிப்பண்பை முழுக்க முழுக்க நிர்ணயிக்கிறது இந்த எலக்ட்ரான்கள் தான், இந்த இணைத்திறன் எலக்ட்ரான்கள். இப்போ ஒரே தனிமத்தின் இப்போ ஒரு எலக்ட்ரான் வைங்க, இப்போ வெவ்வேறு தனிமங்கள் கடைசி ஆற்றல் மட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் கொண்டு இருக்கு அப்படின்னா, அந்த அத்தனை தனிமங்களினுடைய வேதிப்பண்புகளுமே ஒரே மாதிரி இருக்கும். சரியா? இப்போது இந்த எலக்ட்ரான்கள் உலோகங்களா அலோகங்களா நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். வெளியே எத்தனை ஆற்றல் மட்டம் எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு கணக்கு பார்த்தா, இப்போது வெளியில் 1, 2, 3 எலக்ட்ரான்கள் இருந்தது அப்படின்னா அந்த தனிமம் வந்து ஒரு உலோகம்னு சொல்லலாம். இல்லை வெளியே 5, 6, 7 எலக்ட்ரான் இருந்தால் ஈஸியாக நம்ம என்ன சொல்லிடலாம், அது வந்து ஒரு அலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இப்போ இணைத்திறன் எலக்ட்ரான்கள்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இணைத்திறன் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இணைத்திறன் அப்படின்னா ஒரு அணு இன்னொரு அணுவினோட இணைகிற திறன். இணையும் திறன் தான் என்னது? இணைத்திறன். ஒரு வேதி வினையில் எலக்ட்ரான்கள் எத்தனை பங்கிடப்படுதோ அல்லது வெளிவிடப்படுதோ அல்லது இழுக்கப்படுதோ அந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் இணைத்திறன் அப்படி சொல்லுவோம். அப்போது இணைத்திற எலக்ட்ரான்கள் அப்படின்னா நம்ம எதுக்கு வரணும்? வேதி வினையில்
ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள். இணைந்திர எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய வெளி ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்களுமே வேதிவினையில் ஈடுபடணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை எலக்ட்ரான்கள் வேதிவினையில் ஈடுபடுதோ அதுதான் இணைத்திறன் எலக்ட்ரான்கள். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், பென் பேப்பர் பென்சில் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அணு உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அணு அப்படின்னா NA, சோடியம் அணு. அதனுடைய அணு எண் 11, நிறை எண் 23. முதல்ல அதனுடைய எலக்ட்ரான் பகிர்வு முதல்ல நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரான் பகிர்வு எப்படி இருக்கும்? 11 எலக்ட்ரான்களை எப்படி நிரப்புவீங்க? கே ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், எல் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான், 10 ஆச்சா? அப்புறம் மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியாற்றல் மட்டத்தில் 1 இருக்குது, சரியா? அப்போ அதன் எலக்ட்ரான் கட்டமைப்பு என்னது? 2 8 1. சரி, இந்த சோடியத்தினுடைய இணைத்திறன் என்ன? யூஸ்ஃபுல்லாகவே எண்ம விதிப்படி அப்படின்னா 8 சொல்லியிருக்கேன். அந்த கணக்கு 8 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆற்றல் மட்டத்தில் 8 எலக்ட்ரான் இருந்தால் அந்த அணு நிலைப்புத்தன்மை கொண்ட ஒரு அணுவாக இருக்கும். இப்போ சோடியத்தில் 2 இருக்குது, 8 இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த சோடியம் அந்த ஒரு எலக்ட்ரானை வெளியே கொடுத்துருச்சு அப்படின்னா நிலைப்புத்தன்மையை அடைஞ்சிரும், சரியா? அப்போ அந்த சோடியம் அணு என்ன பண்ணும்? அந்த வெளி ஆற்றல் மட்டத்தில் இருக்க ஒரே ஒரு எலக்ட்ரானை வெளிவிடும், வெளியே கொடுத்துரும். வெளியே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 11 1 வெளியே கொடுத்தாச்சு. இப்போ எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. அப்படின்னா இப்போ நமக்கு எலக்ட்ரான் கட்டமைப்பு என்ன? 2 8 2 8 அப்படின்றது ஒரு நிலையான கட்டமைப்பு, அதாவது நியான் மந்தவாயுவின் கட்டமைப்பு நமக்கு கிடைச்சிச்சு, இல்லையா? இப்போது கவனம் மாணவர்களே, எலக்ட்ரானை வெளியே கொடுத்ததுக்கப்புறம் சோடியம் அயனியில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை எத்தனை? 11. சோடியம் அயனியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 1 கொடுத்ததுக்கப்புறம் 10. இப்போ புரோட்டான் 11 இருக்குது, எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்குது? 10 இருக்குது. அப்போ ஒரு நேர்மின் சுமை அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன சொல்லலாம்? சோடியம் அணுவினுடைய இணைத்திறன் என்ன சொல்லலாம்? +1, அதாவது ஒரு புரோட்டான் எச்சாக இருக்கிறதுனால +1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புரிஞ்சுதா? இதே 2 எலக்ட்ரான் இருந்தால் +2 சொல்லலாம், 3 எலக்ட்ரான் இருந்தால் +3 நம்ம சொல்லலாம். யூஸ்ஃபுல்லாக உலோகங்கள் எலக்ட்ரான்களை வெளிவிட்டு நேர்மின் சுமையை அடையும், சரியா? எக்ஸாம்பிள், கால்சியம் 2+, நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அலுமினியம் 3+. அப்போது இவையெல்லாம் என்னது? உலோகங்கள் எலக்ட்ரான்களை வெளியே கொடுக்கும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள், புளூரின் அணு எண் 9, நிறை எண் வந்து 19. இதனுடைய எலக்ட்ரான் பகிர்வு எழுதுங்க பார்க்கலாம். கேல எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். எல்லில் எத்தனை எலக்ட்ரான்? 7 எலக்ட்ரான். அப்படின்னா நிலைப்புத்தன்மையை அடைவதற்கு, 8 எலக்ட்ரானை அடைவதற்கு அந்த அணு என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். சோடியமில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்தது, கொடுத்துருச்சு. இப்போது இந்த அணுவில் 7 எலக்ட்ரான் இருக்குது, ஒரு எலக்ட்ரான் பற்றாக்குறையில் இருக்குது. அப்படின்னா அந்த ஃப்ளூரின் அணு என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? எலக்ட்ரானை இழுக்கும், சரியா? அப்போ எலக்ட்ரானை உள்ளே இழுத்துக்கும். எலக்ட்ரானை உள்ளே இழுத்ததுக்கு அப்புறமா அதனுடைய எலக்ட்ரானின் கட்டமைப்பு என்னது? 2 8, சரியா? இப்போ எலக்ட்ரானை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் ஃப்ளூரினில் எத்தனை புரோட்டான் இருக்குது? 9. அணு எண் 9 தானே, அப்போ புரோட்டான் வந்து 9 தான். ஒரு எலக்ட்ரானை உள்ளே இழுத்ததுக்கப்புறம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 8 ஆயிடுச்சு, அதனால 10 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் எச்சா இருக்குது, அதாவது எதிர்மின் சுமை எச்சா இருக்குது இல்லையா? அதனால் ஃப்ளூரினுடைய இணைத்திறன் என்ன வரும்? சோடியம் வந்து +1 சொன்னோம்ல, அப்போ ஃப்ளூரினில் எலக்ட்ரான் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ ஃப்ளூரினுடைய இணைத்திறன் என்ன? -1, சரியா? மாணவர்களே, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அதே போல தான் -2, 2 எலக்ட்ரானை இழுத்தா -2 வரும், 3 எலக்ட்ரான்களை இழுத்தா -3 வரும். வெளி ஆற்றல் மட்ட எலக்ட்ரான்கள் ஒரே மாதிரி இருந்தால் அந்த தனிமங்கள் ஒரே மாதிரி பண்பை பெற்றிருக்குமாம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லித்தியம் சோடியம் பொட்டாசியம் பார்க்கலாமா? சரி, லித்தியம் அணு எண் 3, நிறை எண் 7. இதுக்கான எலக்ட்ரான் கட்டமைப்பு என்ன?
லித்தியம் 3 இருக்கிறதுனால 2.1 போடலாம். சரி, அடுத்தது சோடியம் அணு எண் 11, நிறை எண் 23. அப்போ அதோடைய எலக்ட்ரான் கட்டமைப்பு என்ன? 2, 8, 1. பொட்டாசியம் 19, அதனுடைய அணு எண். அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான் கட்டமைப்பு எப்படி வரும்? 2, 8, 8, 1 இல்லையா? இப்போ மாணவர்களே, என்ன நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா, லித்தியம் சின்ன அணு 2, 1, சோடியம் பெரிய அணு 2, 8, 1, பொட்டாசியம் இன்னமும் பெரிய அணு 2, 8, 8, 1 அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆற்றல் மட்டங்களின் எண்ணிக்கை அதிகமாகதே தவிர வெளி ஆற்றல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னதான்? 1. அப்போது லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி அணுக்கள் எல்லாமே ஒரு எலக்ட்ரான் வெளி ஆற்றல் மட்டத்தில் இருக்குது. அதனால் அவை அந்த ஒரு எலக்ட்ரானை வெளியே கொடுத்துரும். அப்படி வெளியே கொடுக்கும் பொழுது அதன் இணைத்திறன் வந்து என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். சரியா? அப்போ இந்த தனிமங்கள்லாம் ஒரே பண்பை பெற்றிருக்கின்றன. வெளியாற்றல் மட்ட எலக்ட்ரான்கள் ஒன்றாக இருந்தால் அத்தனிமங்கள் ஒரே பண்பை பெற்றிருக்கின்றன. நீங்கள் ஆவதன் அட்டவணையில் அந்த முதல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இவையெல்லாம் என்ன சொல்வோம் நம்ம? கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? பெரிலியம், மெக்னீசியம் இது ரெண்டு என்ன இருக்குது? 2+2+ 2 எலக்ட்ரான் வெளியாற்றல் மட்டத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானை வெளியே கொடுத்து 2+ இணைத்திறனை பெறும். அப்போது அதே போல் அலுமினியம் எத்தனை இருக்கும்? 3 எலக்ட்ரான் வெளியே இருக்கும். அந்த 3 எலக்ட்ரானை கொடுத்துரும். கார்பன் 4 எலக்ட்ரான் சம பங்கீடு செய்யப்படும், அதாவது சகப்பிணைப்பு உருவாகக்கூடிய அந்த தனிமம் அது. நைட்ரஜன் எடுத்துட்டால் வெளியாற்றல் மட்டத்தில் 5 எலக்ட்ரான் இருக்குது. 5, 6, 7 இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சரி, இப்போ நைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 5 எலக்ட்ரான் இருக்குது வெளியாற்றல் மட்டத்தில். இப்போது அதனுடைய இணைத்திறன் எத்தனையாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஃப்ளோரின் நம்ம பார்த்தோம் இல்லையா, 7 இருந்தது, -1 ஆச்சு. அப்போ நைட்ரஜனில் எத்தனை இருக்கணும், எத்தனை இழுத்துக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 அப்படின்னா எத்தனை அது இழுக்கணும்? 3 எலக்ட்ரான் இழுக்கணும். அப்போது அதன் வேலன்சி அதாவது இணைத்திறன் வந்து எத்தனை ஆகும்? -3 ஆகிடும். சரியா? அப்போது எங்கெல்லாம் வெளியாற்றல் மட்ட எலக்ட்ரான் 1, 2, 3, 4 இருக்கோ அதுதான் அதே இணைத்திறன் கூட, அந்த அணுவினுடைய இணைத்திறன். சரி, எங்கெல்லாம் எலக்ட்ரான்கள் 5, 6, 7 இருக்கோ அந்த அணுவினுடைய இணைத்திறன் வந்து 8 - அந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இப்போது நைட்ரஜனில் 5 இருந்ததுன்னா 8 - 5 எத்தனை? 3. ஆக்சிஜனில் வெளியாற்றல் மட்டத்தில் 6 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அதனுடைய இணைத்திறன் என்ன? 8 - 6, 2 இப்படி தான். சரியா? அப்போது ஆனால் இங்கெல்லாம் எங்கெல்லாம் 5, 6, 7 எலக்ட்ரான்கள் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரான்களை உள்ளிழுத்தல் நடைபெறுது. அந்த மாதிரி தனிமங்களை நம்ம என்னன்னு சொல்வோம்? அலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வோம். மைனஸ் வந்துடும் இல்லையா? -3, -2, -1. இன்னொன்று முக்கியமானது மாணவர்களே, சில தனிமங்கள் ஹீலியம், நியான், ஆர்கானுடைய எலக்ட்ரான் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா அது முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டுகளை கொண்டிருக்கும். சரியா? இப்போ எப்படி? ஹீலியமில் 2 எலக்ட்ரான் கே ஆர்பிட் முழுக்க நிரம்பிடுச்சு. நியானில் 10 எலக்ட்ரான், கேயில் 2 எலக்ட்ரான், எல்லில் 8 எலக்ட்ரான், மொத்தமாக 10 எலக்ட்ரான் முழுமையாக நிரம்பிடுச்சு. அதே மாதிரி ஆர்கான் 18 எலக்ட்ரான், அதாவது 2, 8, 8. அப்போ இந்த மாதிரி வாயுக்கள் முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டுகளை கொண்ட வாயுக்கள் அதெல்லாம் வேதிவினையில் ஈடுபடவே செய்யாது. ஏன் வேதிவினையில் ஈடுபட செய்யாது? இது ஆல்ரெடி அது நிலைப்புத்தன்மைக்கு வந்துடுச்சு இல்லையா? அதனால் அதற்கு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய தேவை எதுவுமே இல்லை. அதனால் அவைகளை நம்ம என்ன சொல்வோம்? மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போது எந்த தனிமங்கள்லாம் எலக்ட்ரானை வெளியே கொடுக்கும் அதெல்லாம் நேர்மின் சுமை கொண்டிருக்கும் பார்த்தோம். சில அலோகங்களெல்லாம் எலக்ட்ரானை உள் இழுக்கும், அவையெல்லாம் எதிர்மின் சுமை கொண்டிருக்குன்னு பார்த்தோம். சில மந்த வாயுக்கள் எல்லாமே முழுமையாக நிரப்பப்பட்ட ஆற்றல் மட்டங்களை கொண்டிருப்பதுனால அந்த இணைத்திறன் 0, வேதிவினையில் ஈடுபடவே படாதுன்றது பார்த்தோம். மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க விருப்பது ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகள் அப்படின்னா என்ன? ஒரே தனிமத்தினுள்ள வெவ்வேறு அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு அணு நிறையையும் கொண்டிருப்பது தான் ஐசோடோப்புகள்.
இப்போது ஹைட்ரஜன் அணுலப்பா மூணு ஐசோடோப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா புரோட்டியம் அப்படிம்போம் முதல்ல, அது என்ன சொல்வோம் H11 அப்படின்னு சொல்வோம். டியூட்ரியம் அது என்ன சொல்வோம் H12 சொல்வோம், இல்லைன்னா D12 சொல்வோம். மூணாவது வந்து ட்ரிட்டியம் இல்லைன்னா ட்ரிஷியம் சொல்லலாம், அதே வந்து H13 சொல்லலாம் இல்லைன்னா T13 அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த மூணுலேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த கீழே வந்து 111 வருது இல்லையா, அணு எண் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. சரி, அப்படின்னா நிறையன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நிறையன் மாறுபடுது. நிறையன் மாறுபடுது அப்படின்னா எந்த துகள் மாறுபடுது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், நியூட்ரான்களின் எண்ணிக்கை மாறுபடுது. சரியா, புரோட்டியமில் நியூட்ரானே இல்லை, டியூட்ரியமில் புரோட்டான் ஒன்று இருக்குது, ட்ரிட்டியமில் புரோட்டான் நியூட்ரான்கள் ரெண்டு இருக்குது இல்லையா. அப்போ புரோட்டான்களின் எண்ணிக்கை மாறுவதில்லை, நியூட்ரான்களின் எண்ணிக்கை மாறுறது இல்லையா. இவைகளில் நம்ம என்ன சொல்வோம், ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்வோம். மாணவர்களே, ஐசோபார்கள் என்றால் என்ன அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்டது தான் ஐசோபார்கள். எக்ஸாம்பிள் ஆர்கான் கால்சியம், ஆர்கான் எடுத்துட்டா 18, 40 சொல்வோம், கால்சியம் 20, 40 இந்த ரெண்டு அணுக்களுமே 40 என்கிற நிறை எண்ணை ஒன்றாக கொண்டிருக்கும், அதாவது நியூக்ளியான்களை ஒன்றாக கொண்டிருப்பது. இவைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஐசோபார்கள் என்று சொல்லலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ போரான் 5, 11 கார்பன் 6, 12 இந்த ரெண்டு அணுக்களில் பாருங்கள், அணு எண்ணும் வேறுபடுது நிறை எண்ணும் வேறுபடுது சரியா. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, போரானில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை, 11 - 5, 6 சரியா. கார்பனில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை, 12 - 6 அதுவுமே 6. அப்போது எந்த தனிமங்களில் நியூட்ரான் எண்ணிக்கை ஒத்ததாக இருக்கிறதோ அவைகளை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா. பெரும்பாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஃப்ளூரின் அண்ட் நியான், சோடியம் மெக்னீசியம், அலுமினியம் சிலிகான், இவையெல்லாம் ஐசோடோன்களாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேதி சேர்க்கை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதிகள் இருக்குது மாணவர்களே. நிறைமாறா விதி, நிறைமாறா விதி அப்படின்னு என்ன, இப்போது ஒரு வேதிவினையில் பங்கு கொள்கின்ற அந்த பொருள்களை நம்ம என்ன சொல்வோம், வினைப்படு பொருள் அப்படின்போம். வேதிவினையில் ஈடுபடக்கூடிய பொருளை வினைப்படு பொருள்னு சொல்வோம். ஒரு வேதிவினையில் வெளிவரக்கூடிய பொருளை நம்ம என்ன சொல்வோம், வினை விளைபொருள்னு சொல்வோம் இல்லையா. அப்போது இந்த வினைப்படு பொருளினுடைய நிறையும் வினை விளைபொருளினுடைய நிறையும் சமமாக இருக்கும், எப்பொழுதுமே சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நிறைமாறா விதி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ கார்பன் ஆக்சிஜனோட வேதிவினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு சேர்மத்தை கொடுக்கும் பொழுது, இப்போ இந்த வினைப்படு பொருள் என்ன இருக்குது, கார்பனும் ஆக்சிஜனும், கார்பனோட நிறை 12, ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ அதோட நிறை எத்தனை, 16 × 2 = 32 இது ரெண்டு கூட்டினோம்னா வினைப்படு பொருளோட நிறை எத்தனை வந்தது, 44 கிராம் வந்துருச்சு. சரி, வினை விளைபொருளுக்கு வாங்க, வினை விளைபொருள் என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, 1 கார்பன் - 2 ஆக்சிஜன் அதே மாதிரி 12 + 32 எத்தனை வருது, 44 கிராம் வருதா, நிறை மாறாமல் இருக்கா. அப்போது எல்லா வேதிவினைகளிலுமே நிறை வந்து விகிதம் மாறாமல் இருக்கும், நிறை மாறாமல் இருக்கும். சரி, அடுத்தது மாறா விகித விதி, அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு. மாறா விகித விதி அதாவது இப்போ நீரினுடைய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம நீர் அல்ல ஆறு குளம் கிணறுன்னு எங்கெந்தெல்லாம் நீங்கள் தண்ணி கொண்டு வந்தாலுமே நீரினுடைய ஃபார்முலா என்னதான், வாய்ப்பாடு என்னது தான், H2O தான். 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இணைஞ்சு H2O தான் அதோடைய ஃபார்முலாவாக இருக்கும் இல்லையா. அப்போ எந்தெந்த ஆதாரங்கள்லேருந்து நீர் கொண்டு வந்தாலுமே ஒரு சேர்மத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்றது மாறாது, அதே தான் என்ன சொல்லுவோம், மாறா விகித விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மூணாவது என்ன அப்படின்னா பெருக்கல் விகித விதி. பெருக்கல் விகித விதியிலப்பா 2 தனிமங்கள் இருக்குது,
இந்த ரெண்டு தனிமங்களும் வேதி வினையில் ஈடுபடுது. ஈடுபட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வினை விளை பொருட்களை கொடுக்கும். இப்போ அந்த டேபிளில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கார்பன் 12, ஆக்சிஜன் 16, இன்னொன்று கார்பன் 12, ரெண்டு ஆக்சிஜன் இருக்குதுனால 32. அப்போது 16:32 எத்தனைப்பா, 1:2 என்ற விகிதத்தில் கார்பன் ஆக்சிஜனுடன் வினை புரியுது. அடுத்தது தலைகீழ் விகித விதி. இந்த தலைகீழ் விகித விதியிலப்பா இரண்டு தனிமங்கள் மூன்றாவதாக ஒரு தனிமத்தினுடைய வேதிவினையில் ஈடுபடும் பொழுது அந்த விளைபொருள் உண்டான நிறை இந்த வினைப்படு பொருளினுடன் எளிய விகிதத்தில் இருக்கும். இப்போ ரெண்டு தனிமம் நான் எடுத்துட்டேன், ஹைட்ரஜன் எடுத்துட்டேன், ஆக்சிஜன் எடுத்துட்டேன். இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மூன்றாவது ஒரு தனிமமான கார்பனுடன் வேதிவினையில் ஈடுபடுது. ஈடுபட்டு என்ன என்ன சேர்மத்தை கொடுக்குது, CH4 அப்படின்ற சேர்மத்தையும் CO2 அப்படின்ற சேர்மத்தையும் கொடுக்குது இல்லையா. சரி, இப்போ கார்பனுடைய நிறை வந்து அங்கே மாறாமல் இருக்குது. கார்பன் வந்து 12 தான், ஹைட்ரஜன் எத்தனை, 4. அப்போது ஒரு நிறை இருக்குதுனால அங்கே 4 கிராம் வந்துடுது. கார்பனுடைய நிறை வந்து 12 தான், ஆனால் ஆக்சிஜனுடைய நிறை எத்தனை ஆகிடுது, 2 ஆக்சிஜன், 16:2 எத்தனை, 32. அப்போது அது ரெண்டுக்கான விகிதம் 4:32 வரதுனால விகிதம் என்ன ஆயிடுது, 1:8 ஆயிடுது. சரியா, அடுத்த விதி என்னதுன்னா கே-லூசாக்கின் பருமன் இணைப்பு விதி. அப்படின்னா இந்த கே-லூசாக்கின் விதி வந்து வாயுக்களுக்கு மட்டும்தான் பயன்படும். அப்படி வாயுக்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேதிவினையில் ஈடுபடும் வாயுக்களின் பருமன்களும் ஒன்று சேர்ந்து ஒரு எளிய விகிதத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. நிறை மட்டும் இல்லை, முதல்ல நிறைகள் எளிய விகிதத்தில் இருக்கும் சொன்னோம், இப்போ நிறை மட்டும் இல்லை அதன் பருமனும் இணைந்து ஒரு எளிய விகிதத்தில் இருக்கும். சரியா மாணவர்களே, கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, குவாண்டம் எண்கள். இந்த குவாண்டம் எண்கள் எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எலக்ட்ரான்கள் இருக்குது, அந்த எலக்ட்ரான் பற்றி மிக இன்னமுமே நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்கறது தான் இந்த குவாண்டம் எண்கள். அதே மாதிரி எலக்ட்ரான்கள் எந்த ஆற்றல் மட்டத்தில் இருக்குது, எந்த ஆர்பிட்டில் இருக்குது, ஆர்பிட்டில் அதனுடைய அமைவிடம் என்ன, அமைவிடத்தினுடைய வடிவம் என்ன, அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் சுழற்சி என்ன, இப்படின்னு அந்த எலக்ட்ரானை பற்றி மேலும் மேலும் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரானை பற்றி முழு வடிவமே நமக்கு கிடைச்சிருது. இதை பற்றி நீங்கள் இன்னும் உயரிய வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க. அறிவியல் அப்படின்றது அள்ள அள்ள தெவிட்டாத ஒரு கடல். நீங்களும் கொஞ்சம் பருகி பாருங்களேன், அடுத்த கண்டுபிடிப்பாளன் நீங்களாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம்.